உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர் பலகைகளில் இடம்பெற்றுள்ள இந்தி பெயர்களை நீக்க வேண்டும் என்று கன்னட வளர்ச்சி ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கான அவகாசமும் வரும் நவம்பர் மாதம் வரை வழங்கப்பட்டு உள்ளது. மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக ஆளும் மாநிலத்தில் இப்படிப்பட்ட உத்தரவு வெளியாகி இருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் ஆங்கிலம் தவிர ஹிந்தி மொழியின் ஆதிக்கமும் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் தாய்மொழியான கன்னடம் பாதிக்கப்படும் என்ற நோக்கத்தில் கன்னட வளர்ச்சி ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையம் ஆய்வு செய்து கன்னட மொழியின் வளர்ச்சிக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கி வருகிறது. பள்ளி மாணவர்களின் தேர்வு, பாடத்திட்டம், அலுவலகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முறைகள், அலுவல் மொழி தொடர்பான முடிவுகள் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்களில் இந்த ஆணையம் ஆலோசித்து முடிவெடுக்கிறது. இந்த முடிவு தொடர்பான அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படுவதுடன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறையையும் கர்நாடக அரசுக்கு காட்டுகிறது. கர்நாடக மாநில மக்கள் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக ஏற்றுக்கொண்டாலும் ஹிந்தி திணிப்பை விரும்புவதில்லை. சமீப காலமாக இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை வரைவு வெளியான போதே முன்னாள் முதலமைச்சர் சித்தாராமையா அதை கண்டித்து பேசியிருந்தார். அதாவது, கர்நாடகத்தில் கன்னடமே பொதுமொழியாக இருக்கும், புதிய தேசிய கொள்கை மூலம் கன்னடர்கள் மீது இந்தி மொழியை திணிப்பதை சகித்துக் கொள்ள முடியாது. மொழியை தேர்வு செய்து கற்கும் விஷயத்தை அவரவர்களின் விருப்பத்திற்கு விட்டுவிட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மொழியை கற்க வேண்டும் என்று திணிக்கக்கூடாது. எங்களின் நிலம், நீர் மற்றும் மொழி விஷயங்களில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கர்நாடகத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த விஷயத்தில் கட்சி பாகுபாடின்றி சிந்தித்து செயல்பட வேண்டும். அதையும் மீறி திணிக்க முயன்றால் தமிழகத்தில் வெடித்த போராட்டத்தைப் போல இங்கும் வெடிக்கும் என்று கூறியிருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பெங்களூருவில் ஹிந்திக்கு எதிராக மாபெரும் போராட்டமும் நடைபெற்றது. அந்த நேரத்தில் ரயில் நிலையங்களில் இருக்கும் ஹிந்தி பெயர் பலகைகளும் நெடுஞ்சாலைகளில் இருக்கும் ஹிந்தி பெயர் பலகைகளும் அழிக்கப்பட்டன. இந்த சூழலில் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருக்கும் ஹிந்தி மொழி பெயர் பலகைகளை நீக்க உத்தரவிட்டுள்ளது கன்னட வளர்ச்சி ஆணையம். அதாவது, பெங்களூரு மெட்ரோ ரயில் நிலையங்களில் கன்னடம், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டு உள்ளன. இதில் இந்தியை நீக்கிவிட்டு கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மட்டுமே பெயர் பலகைகளை வைக்க வேண்டும். மேலும் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிலையங்களில் கீழ்நிலை பணிகளில் கன்னடர்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கன்னட வளர்ச்சி ஆணையம் கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கன்னட வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் நாகப் ஹரணா, மெட்ரோ ரயில் பெயர் பலகையில் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறேன். இந்தியை பெயர் பலகையிலிருந்து அகற்ற வேண்டும். இந்தி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றால் இதர 22 அலுவல் மொழிகளும் இடம்பெற வேண்டும். இந்திக்கு இடமென்றால் நம் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களின் மொழிகளுக்கு இடம் கொடுக்கலாமே. இந்த மாநிலங்களைச் சார்ந்த ஏராளமான சகோதரர்கள் இங்கே வசிக்கிறார்கள். அவர்களின் மொழிக்கு முதலில் முன்னுரிமை கொடுக்கலாமே. எனவே பெங்களூரு மெட்ரோ நிர்வாகத்துக்கு கன்னட வளர்ச்சி ஆணையம் 2 வாய்ப்புகளை கொடுத்து உள்ளது. ஒன்று, பெயர் பலகையிலிருந்து இந்தியை அகற்ற வேண்டும், அல்லது 22 அலுவல் மொழிகளிலும் பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்றார். கன்னட வளர்ச்சி ஆணையத்தின் பரிந்துரை குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் இது தொடர்பாக நவம்பருக்குள் அறிக்கை அளிக்கப்படும் என்றும் பெங்களூரு மெட்ரோ நிர்வாக இயக்குநர் அஜய் சேத் தெரிவித்துள்ளார்.